மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தேதியை இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் ஆணையம் அறிவிக்க இருக்கு. தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் எல்லோரும் தயாராகிட்டாங்க. திரு ஐநாதன், நம்ம அந்த போலரைசேஷன் ஆஃப் ஓட் அப்படின்ற இடத்துல நிறுத்தணும், அதுக்கப்புறம் அதுலேருந்தே தொடர்ந்து பேசலாம். ஆமாம், போலரைசேஷன் ஆன் ரிலிஜியஸ் கிரவுண்ட் அப்படின்றது இட் இஸ் அ வீக்கெண்ட் பர்செப்ஷன் இன் இந்தியா. ஓ, நீங்க இன்னைக்கு நல்லா பாத்தீங்க அப்படின்னா, எப்ப பொருளாதார அழுத்தங்கள் வந்துட்டு மக்கள் மீது அதிகபரிச்சுட்டே வருதோ அப்ப அவங்களுடைய அந்த ட்ரெடிஷனல் பர்செப்ஷன் மாறிக்கிட்டே வரும். சரி, அப்ப நான் இங்க ஒரு சந்தேகம் கேட்டுறவா. இப்ப நீங்க வந்து ராமர் கோவில பெருமிதமா பார்த்து ஓட்டு போட்ட தலைமுறைகிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்தாச்சு, அது பாஜகவுக்கு எலெக்ஷன் லாபத்தை கொடுக்காதுன்னா, இப்ப எங்க அப்பா திமுக, உங்க அப்பா திமுக, சார் அப்பா திமுகனா, அவர் பையன் ஓட்டு போட்டுருவாரா திமுகவுக்கு? வராது. அவர் பையன் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாரா? அந்த சேலஞ்சஸ் எல்லா கட்சிக்கும் தானே இருக்கு. அதனாலதான் நாம் தமிழர் அதிகமாச்சு. என்ன எஃபெக்டிவ் அப்படின்றதுனாலதான் நாம் தமிழருக்கு அதிகமாச்சு. ஏன்னா மாற்று அரசியல் அது. இப்ப நாம் தமிழர் நீங்க என்னத்தான் நீங்க ஓட்ட போடுங்கன்னு வச்சுங்க, அது வேற ஒரு கட்சிக்கு வரவே வராது. ஒன்னும் ஆஃப் ஆகும் இல்ல, அந்த கட்சிக்கு தான் போகும். இப்ப மோடி வந்து தலைமுறையை கடந்த வாக்காளர்களை இழுக்க முடியாத அளவுக்கு செல்வாக்கு குறைஞ்சிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, செல்வாக்கு கிடையாது அது. நான் மறுபடியும் சொல்றேன், நான் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ்ல நான் வரல, நான் வெறும் பர்செப்ஷன்லயே போயிட்டு இருக்கிறேன். அது எலெக்ஷன்ல எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா இவிஎம்மும் இங்க இருக்குது, அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் வச்சுட்டு பேசுறேன். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னம்னா, ஒரு தலைமுறைகள் மாறும்போது, காங்கிரஸ் இருந்த போது 1967 அண்ணா ஆட்சியை பிடிக்கும் போதும் அதிக ஓட்டம் கட்டு பெற்ற கட்சி காமராசர், பழைய அண்ணன் தம்பிட்ட கேளுங்க அதிகம். ஆனா அவங்க பெற்ற இடம் என்னது? 50. அண்ணா எவ்வளவு? 138. அப்போ அது கிடையாது, மாறும். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் 40% ஓட்டு இருக்குது, 5% ஓட்டு, 6% ஓட்டு, அவ்வளவுதான் காங்கிரஸ். ஓகே, அப்ப கட்சிக்குள்ளே இருந்து வேறு இளம் தலைவர்கள் வந்தாலும் கூட இவங்களை கவர்ந்து இழுக்க முடியல? முடியாது. அதுதான் புதிய கட்சிக்கு போயிருந்தது. ஒரு கட்சியினுடைய கொள்கை தான் அதன் மேல இருக்கக்கூடிய நுகத்தடி, மாறவே மாறாது அது. அந்த கட்சி அதுல இருந்து வெளிப்படாது. இப்ப காங்கிரஸ் வந்துட்டு ஒரு ஃபியூடல் பார்ட்டி தான், ஃபியூடல் பார்ட்டி தான். அதுல இருந்து அது வர்ற வரைக்கும் அது பிஜேபிக்கு ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்த முடியாது. ஆனா திரு சாமிநாதன், பாஜகவுக்கான ஓட் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னு நீங்க ஒரு பெர்செப்ஷன் சொன்னீங்களே. சார், அதான் அந்த திட்டங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமான வாக்காளர்கள் மதம்ங்கிற ஒற்றை புள்ளியில போன வாக்காளர்கள் தான். நம்ம சவுத்ல இருந்து பாக்குறப்ப மதம்ங்கிற புள்ளியின் அடிப்படையில கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் போயிருக்காங்க. ஆனா சார் குறிப்பிட்டதை போல நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அப்படி இல்லை. ஒரு சித்தாந்தம் பேசுறாங்க, தமிழ் தேசியம் பேசுறாங்க, அதை நம்பி போற யங்ஸ்டர்ஸ் ஓட்டு யாராலையும் மாத்த முடியாது. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு சமகாலத்துல திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் அப்படின்னு ஒரு 4 போட்டியை நீ கலத்து வச்சு பாக்குறப்ப யங்ஸ்டர்ஸ் பெரும்பாலும் சூஸ் பண்றது முதல்ல சீமானா தான் இருக்கு. ரெண்டாவது திமுகவோ அதிமுகவையோ விட பாஜக கிட்ட இந்த இளைஞர்கள் தான் குறிப்பிடுறது. இதே ஒரு சிறுபான்மை இளைஞராக இருந்தாலும் அவர் ஆட்டோமேட்டிக்கா திமுக கூட்டணியை ஆதரிக்கிறார். சோ இளைஞர்கள் வாக்குங்கிறது மத அடிப்படையில போறது வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிக்கல், அடுத்த தலைமுறை எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல். அந்த சிக்கலுக்கு திராவிட இயக்கங்கள் தான் கடுமையான ஒரு ரியாக்ட் பண்ணணும், அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த பணி அவங்க தவறுனதுனால பாஜக வளர்ந்துட்டு இவங்க பாஜக எதிராக பேசுறது ஃபுல்லாவே மத அடிப்படையில அவங்க முன்வைக்கிறதுனால இன்னொரு பக்கத்துல அவங்க மத ஆதரவாளர்களை பாஜக பக்கம் அனுப்பி வச்சிருக்காங்க. இல்ல, என்ன இதுல கூர்ந்து கவனிக்கணும்னா, இப்ப ராமர் கோவில் எடுத்துக்கிட்டோம்னா, ராமர் கோவில சிறுபான்மை மக்கள் தங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக பார்க்கிற போது அங்க வந்து எந்த தலைமுறையும் இல்லாம எல்லா தலைமுறையும் ஒரே இடத்துல போலரைஸ் ஆகுறாங்க பாஜகவுக்கு எதிராக. ஆனா திரு ஐயநாதன் வந்து ராமர் கோவில் விவகாரத்தை பாஜகவை நேசிக்கிறவர்கள்னு வருகிற போது அங்க தலைமுறை இடைவெளி இருக்கிறதாக சொல்றாரு. எதிர்போலரைஸ்ல தலைமுறை இடைவெளி இல்ல, ஆதரவா போலரைஸ் ஆகிற இடத்துல தலைமுறை இடைவெளி இருக்கு, அப்படி ஒரு பெர்செப்ஷன் இருக்காதுல்ல? இல்ல, தலைமுறை இடைவெளிக்கு வந்து கோயில் விஷயத்துல நம்ம தலைமுறை இடைவெளி, இப்ப ஒரு கட்சி அடிப்படையில நம்ம தலைமுறை இடைவெளிங்கிறது வரலாம். அப்ப கோயிலுக்கு போறாரு, பையனும் கோயிலுக்கு போறான்,
ராமர் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ராமர் கோவில் திட்டத்தை பண்ணிருக்காங்களே ஆதரவு அளிக்கலாம். இப்ப ஒரு சிஐஏ திட்டத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை ஒரு ரம்லான் நோன்பு திறக்கக்கூடிய நாள் அறிவிக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கு பார்த்த உடனே ஆக இவ்வளவு தூரம் ஒரு இதா செயல்படுறாங்களே, இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடணுங்கிறத முடிவுக்கு போறாங்க. சோ இங்க மதம் தீர்மானிக்கிறப்ப அதுக்கு வந்து ஒரு கட்சியில இருக்கிறதுக்கும் இந்த மத அடிப்படையில வாக்கு பிளவுக்கும் இடையில நிறைய இடைவெளி இருக்கிறதா நான் ரவீந்திரன். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல பாஜக மோடி தலைமையில தங்களோட வியூகத்தை அமைக்கிறாங்க. இந்துத்துவம் அதுல ஒரு ஃபேக்டர். ரம்ஜானுக்கு முதல் நாள் குடியுரிமை திருத்த சட்டம் அமலாச்சுன்னா அங்க தலைமுறை இடைவெளி இல்லாம அனைத்து சிறுபான்மை இஸ்லாமிய சிறுபான்மை மக்களும் தலைமுறை இடைவெளி இல்லாம பாஜகவுக்கு எதிராக ஒன்று செய்கிறார்கள். ராமர் கோவில கட்டினாலும் அங்க தலைமுறை இடைவெளியோடு தான் போலரைஸ் ஆகுறாங்க. கண்டிப்பா அப்படி இன்னும் கண்டிப்பா எல்லா இந்துக்களும் ஓட்டு போட்டா என்னைக்கு அவங்க இந்து ராஷ்டிரவாட்டை ஆக்கிட்டு போயிருப்பாங்க. அது அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை கொண்டு வராங்க. அதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணு உள்ளது, அது ஒரு சச்சுரேஷன் இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப் இந்து கான்ஷியஸ் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியலையே. இந்து கான்ஷியஸ் இஸ் கப்புல்ட் வித் காஸ்ட் கான்ஷியஸ்ங்கிறதுல அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்ல பனியா பிராமின்ஸ் தான் இருந்தாங்க, பிராமின் பார்ட்டி பனியா பணத்துல நடந்த ஒரு கட்சி தான் ஆரம்பத்துல, அதுல எந்த சந்தேகமே இல்லை. அது பிறகு அந்த கட்சி எப்போ எமர்ஜ் ஆகுதுன்னா அத்வானி ரத யாத்திரையில தான் மண்டலுக்கு எதிராக தான் அது எமர்ஜ் ஆகுது. மண்டலுக்கு எதிரான அப்பர் காஸ்ட் பிளஸ் ராம் டெம்பிள் வாணன்னு நினைக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் வந்து அதுல கன்சாலிடேட் ஆகிறாங்க. அப்படி கன்சாலிடேட் ஆகும் போது அவங்க இந்துன்னு வேற அப்பர் காஸ்டை மட்டும் வச்சு பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாதுன்னு ஓபிசி லீடர்ஷிப்ஸை கையில் எடுக்கிறாங்க. கல்யாண் சிங், சவுகான், மோடி, உமா பாரதி, ரிட்டாம்பரா, வினய். இப்படி புரிஞ்சுக்கலாமா? மத அடிப்படையிலான போலரைசேஷன்ல ஒரு சச்சுரேஷன் பாயிண்ட்க்கு பாஜக வந்ததனால கண்டிப்பா சாதி அடிப்படையிலான நகர்றாங்க. அதுல என்ன நுணுக்கமான கேள்வினா, அதுல இளைஞர்கள் பாஜக பக்கம் போக வாய்ப்பு இருக்கப்போ இளைஞர்களும் பாஜக பக்கம் வாய்ப்பு இருக்கு. அங்கதான் எதிர்கட்சிகள் சாரி டு இன்டரப்ட், அங்கதான் எதிர்கட்சிகள் பண்ண தவறிய ஒரு விடையா இருக்குது. சோசியல் ஜஸ்டிஸ், இவங்க சரியாத சாதிய கணக்கெடுப்பையும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டின் மூலமாக பலன் பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல? பலன் பெற்றவர்கள் இருக்கிறாங்க, பலன் பெற்றவர்களுடைய அந்த பலன் வந்து எந்த இடத்துல போய் நிக்குது? இந்திய ஒன்றிய அரசுல இல்லையா? பிரைவேட்ல இல்லையா? இப்ப மண்டல அறிக்கையை வந்துட்டு வெறும் கவர்மெண்ட்டுக்காக கொடுத்தது இல்லையா? அது டோட்டலா சொசைட்டிக்கு தானே கொடுத்தது. அது அதுன்னு இம்ப்ளிமெண்ட் ஆகலையா? அதை பத்தி தொடவே இல்லையா? எந்த கட்சியும் தொடவே இல்லையா? இப்ப திருவண்ணாமலை கேட்டா தொட மாட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னம்னா, இல்ல பாஜக வந்தானே தொடாது சமூக நீதி இதை வச்சுதான் காங்கிரஸ காலி பண்ணார் விபி சிங்க. இதர பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், சிறுபான்மையினர் இதை வச்சிட்ட உடனே ரெண்டு ஸ்டேட்ல வந்துட்டு காங்கிரஸ் இல்லாத போச்சு. இன்ன வரைக்கும் அது மறுபடியும் வர முடியலையே. ஆனா அதை பலமா கொண்டு போக தவறுனதனுடைய விளைவு காங்கிரஸ் எடுத்த பிஜேபி பிடிச்சிருச்சு. யாரு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒன்னு பழமைவாதம், இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபியூடலிசம். ஃபியூடலிசம் பணியார் கட்சி காங்கிரஸ் இதுலேருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. இதை உடைக்க எதிர்கட்சிகள் எதுவுமே பண்ணலையே. அப்போ இந்த இடம் தான் பாஜகவுடைய வட இந்தியாவில் வின்னிங் பாயிண்ட். இதுதான் மோடி நம்ம ஆள் பிரமிஸ்டாக இருக்காருன்னு சொல்லி நியூமெரிக்கலி அடர்த்தியாக இல்லாத பரவலாக வாழக்கூடிய ஓபிசிகள் மத்தியில் வட இந்தியாவில் சர்வீஸ் காஸ்ட்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு வளையம் இருக்குது. அதுதான் அந்த வின்னிங் இதை வந்து பிஜேபி கொடுக்குது. அதையும் தாண்டி மோடி என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ட்ரைபல்ஸ் அவங்கள சோசியல் இன்ஜினியரிங்ல கொண்டு வர பார்க்குறாரு. அண்டர் ரெப்ரசன்ட் கம்யூனிட்டிங்கிற லெவலில் தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை, ஸ்ட்ரக்சர் இல்லை. என்றாலும் கூட முருகன் ஒரு அருந்ததியரை மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்காருன்னா அவங்க என்ன பார்க்குறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து அருணாச்சலம் தேவேந்திர குல வேளாளர் ஆயிருக்கிறார், ஆராசா சத்யவாணி முத்தம்மையார், மரம் சந்திரசேகர் அம்மையார் பரையர் சமூகத்திலேருந்து ஆயிருக்காங்க. அப்போ மூணு அட்டவணை பிரிவு சமூகத்தில் இந்த சமூகத்திலேருந்து யாரும் ரெப்ரசன்ட் ஆகலை. அப்போ நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லைனாலும் கூட இந்த சமூகத்திலேருந்து ஒருத்தரை நம்ம பிக் அண்ட் சூஸ் பண்ணி ஆக்கணும்னா அது நமக்கு வாக்கு வங்கி பலனை கொஞ்சமாவது உயர்த்து. ஓகே சாமிநாதன், மத அடிப்படையிலான போலரைசேஷனில் ஒரு சச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு,
அதுக்கப்புறம் சாதி அடிப்படையிலான ஒரு ஒருமுகப்படுத்தலை பண்ண முடியும் அப்படிங்கிற பாஜகவுடைய முயற்சிக்கு இந்த தலைமுறையுடைய எதிர்பார்ப்பு என்ன, எப்படி ரிசை பண்றாங்க? இல்ல, இந்த தலைமுறையினுடைய வாக்குகளை அவங்க மதம் சார்ந்த குறிப்பிட்டதை போல மதம்ங்கிறத தாண்டி ஜாதிங்கிறத நோக்கி வந்துட்டாங்க. அதனாலதான் தமாக வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சரத்குமார் தன்னை கட்சியிலேயே எடுத்துக்கிறாரு. அவர் தென் மாவட்டங்கள்ல ஒரு தொகுதியில நிறுத்துறதுக்கான ஒரு களத்தை ஏற்படுத்துறாங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதிகள் வாரியா அவங்க வந்து ஜாதிய பிரதிநிதித்துவப்படுத்துற சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க்கை தான் அவங்க வந்து பாஜக தொடர்ந்து பண்றாங்க. பட் அது இளைஞர்கள் கிட்ட ஜாதிய ரீதியா மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000+ மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஸ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.